ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான மரவள்ளிக்கிழங்கு பணியாரம். இந்த பணியாரம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், செம்ம சூப்பராக இருக்கும். இதை பொட்டுக்கடலை சட்னி, தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்டா செம்ம ஆக்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். மரவள்ளிக்கிழங்கில் நம்ம சிப்ஸு, ஹல்வா இதெல்லாம் சாப்பிட்ருப்போம் வடையெல்லாம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நாம் பணியாரம் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மரவள்ளிக்கிழங்கை துருவி இது மாதிரி 2 கப் எடுத்துருக்கோம். 2 கப்பு மரவள்ளிக்கிழங்கு துருவினது எடுத்துருக்கோம். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காயும் போது உளுந்தும் கடுகும் நம்ம சேர்க்குறோம். வரும்போது நம்ம ஜீரகம் சேர்க்கிறோம். இது கூட நம்ம வெங்காயத்தாள் சேர்க்கிறோம். இப்போ வந்து வெங்காயம் ரொம்ப ஜாஸ்தி விலை இருக்கிறதுனால நான் வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கங்க. இப்போ வெங்காயத்தாள் உங்களால் சேர்க்க முடியலன்னா கேரட்டு, கேபேஜ் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ. இது ரொம்பலாம் வதங்க வேணாம், ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும், அதுக்கு மேலாம் வதங்க தேவையில்லை. போதும், இது வதங்கினது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சி எடுத்த மரவள்ளிக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். மரவள்ளிக்கிழங்கை நம்ம தனியாக அரைக்க முடியாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இதில் நான் 2 கப்பு இட்லி மாவு சேர்க்குறேன். இட்லி மாவு, தோசை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம மரவள்ளிக்கிழங்கு துருவுனது அளந்தமோ அதுலேயே. இப்போ நம்ம வதக்கி வச்ச இது இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தால் இது கூட நம்ம ஒரு முட்டை சேர்க்குறோம். முட்டை சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முட்டை வேணாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக சமையல் சாதம் சேர்த்துக்கோங்க. இல்லை ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். நம்ம பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கோம், அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவை இதில் ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். பணியாரத்தை என்றைக்குமே மூடி வச்சு தான் வேக வைக்கணும். இதே மாதிரி தான் நம்ம திருப்பி போடணும். ஃபுல்லாகவே திருப்பி போடக்கூடாது, பாதி பாதியாக திருப்பி போட்டால் தான் நமக்கு நல்லா வேகும். இப்போ வந்து திருப்பியும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செம சூப்பராக, செம சாஃப்டாக நம்ம மரவள்ளிக்கிழங்கு பணியாரம் செஞ்சாச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.